அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் நீ ஆவுன்னு அந்த ஏஐன்னு சொல்லிட்டு இருப்பில்ல ஏஐ சரி ஏதோ ஒன்று ஏஐ அதில் ஏதோ ப்ரொடக்ஷன் நம்மளுடைய வேலைகளெல்லாம் வந்து சுலபமாக்குற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்காமல் அது என்னது அந்த ப்ரொடக்ஷன் இல்லை ப்ரொடக்டிவிட்டி சரி ப்ரொடக்டிவிட்டி ஆ சரி இப்போ தானே உருப்படியான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 500 மேலே ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது பட் அதில் செலக்டிவாக சில வெப்சைட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெய்லி வாக்ஸில் ஸோ அதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ட் இந்த டிஸ்கிரிப்டோட வெப்சைட்டோட யூஸ் என்னன்னா நம்ம டெக்ஸ்ட்டை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம அடிச்சிட்டோம்னா அதை வாய்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கம்ப்யூட்டர் ஆடியோ மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸோ இல்லை நம்ம யாரை பேச வைக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட ஆடியோவை கூட நம்ம அதை கன்வெர்ட் பண்ண முடியும் ஜஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா அந்த டிஸ்கிரிப்ட் வெப்சைட்டில் நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ண நினைக்கிறோமோ அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அது நம்ம என்ன மாதிரியான மாடுலேஷனில் பண்ணணுன்றது கூட ஹாப்பியாக வேணுமா ஃப்ரெண்ட்லியாக வேணுமா இல்லை கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவான வாய்ஸில் வேணுமோ எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாடுலேஷனில் அந்த வாய்ஸில் நமக்கு அந்த டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது நெக்ஸ்ட் வந்து டிஐடி ஜென்ரேட்டர் இந்த டிஐடி ஜென்ரேட்டரோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை வச்சு ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ண முடியும் எஸ் நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோவை வச்சு அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ண முடியும் நம்ம நம்மளோட ஃபோட்டோ என்னன்னா வேறு ஏதாவது ஏஏ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் லைக் ஏதாவது ஒரு பாட்டோட ஃபேஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளே பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ அவுட் வேணும்னா லைக் எப்படி நமக்கு டிஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை டைப் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான இமேஜ் வேணுமோ அதை இமேஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி மாடியுலேஷனில் வேணுமோ அதையும் கிளிக் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு ஒரு ஈஸியாக ஒரு வீடியோவே கிடச்சிடுது இல்லை நம்ம ஜஸ்ட் நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டா போதும் அந்த ஃபுல் ஸ்கிரிப்டையுமே ஒரு குவாலிட்டியான வீடியோவாக நம்ம பேசுகிற மாதிரியே அவுட் கொடுக்குது தேர்ட் வந்து வாய்ஸ் ஏ இந்த வாய்ஸ் ஏஐயோட வெப்சைட்டே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது இதோட வேலையை என்னென்னா நம்மளோட வாய்ஸை ஒரு செலிபிரிட்டி வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுது ஸோ நம்ம என்ன விஷயத்தை சொல்ல வரமோ அதை எந்த செலிபிரிட்டி மாதிரி சொல்ல வரணுமோ அதை நம்ம வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி அந்த செலிபிரிட்டியோட இதில் மாடியுலேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி இப்போ எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நீ சொன்ன இல்லை எந்த வாய்ஸில் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வந்து எந்த செலிபிரிட்டியோட வாய்ஸாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அவரால் டப்பிங்க்கு வர முடியல அந்த வசனத்தை டைரக்டரே வந்து பேசி அதை வந்து அவரோட வாய்ஸில் அவரோட மாடுலேஷனில் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஆப் பண்ணி கொடுக்குமா ஏஐ டெக்னாலஜி நிறைய சவுண்ட் இன்ஜினியரிங்கில் வந்துருச்சு பட் சின்ஸ் நம்ம பேசுகிற டைலாக் மொத்தமும் அதில் சேஞ்ச் பண்ண முடியுமானா அவ்வளோ ப்ராக்டிக்கலாக அதை சேஞ்ச் பண்ணிட முடியாது அந்த வாலிவு நெலிவு சொல்லிவோட இன்னும் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வரல பட் அதை நம்ம கூடிய சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் வீடியோ பிஸி ரிமூவர் இதில் வந்து நம்ம எந்த க்ரீன் ஸ்க்ரீனுமே இல்லாமல் நம்மளோட பேக்ரவுண்டை மாற்ற முடியும் ஸோ நம்ம எங்கே வேணாலும் என்ன வேணாலும் இருந்து பேசிட்டு அதை நமக்கு பிடிச்ச மாதிரியான பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம என்ன பேச போகிறோமோ அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டோன்னா அழகாக க்ளீனாக பேட்ச் பேட்சாக இல்லாமல் க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி வராமல் க்ளீனாக ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்குது நெக்ஸ்ட் வந்து அடாப்ட் அடாப்ட் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கொண்டுட்டு வந்திருக்காங்க இதோட யூஸே என்னென்னா நம்ம நார்மலாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ஒரு வீடியோ க்ரியேட்டர்ஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் போதோ இல்லை ஒரு வேக்கம் ஸ்பேஸில் இருக்கும் போதோ இல்லை ஒரு சரௌண்டிங்கில் இருக்கும் போது நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா நிறைய நாய்ஸ் வந்து நமக்கு உள்ளே வரும் ஸோ எல்லா நாய்ஸையும் எடுத்துகிட்டு நம்மளோட ஆடியோ மட்டும் க்ளீனாக கொடுக்குறாங்க ஸோ நம்ம என்ன பேசணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம அடாப்ட் பாட்காஸ்ட் சாஃப்ட்வேரில் போட்டுட்டோன்னா சரௌண்டிங் நாய்ஸ் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டு நம்மளோட வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி நீட்டாக கொடுக்குறாங்க நீ சொல்றத பார்த்தா அந்த செல்லமே படத்துல யாரு விவேக்கும் சாரி சார் மியூசிக் அதிகமாகி டைலாக் கம்மி ஆயிடுச்சு சார் ஏஆர் ரகுமான் கொடுத்தா ரெண்டையும் பிரிச்சு கொடுத்துருவாரு சார் ஆமாம் விவேக் வந்து ஒரு சாவு வீட்டுக்கு போயிருப்பார் அந்த இடத்துல வந்து மியூசிக்கும் இதுவும் கலந்துருக்கும் அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வச்சு அதை ப்ளே பண்ணி பார்ப்பாங்க அப்போ வந்து அது ஒழுங்காக ப்ளே ஆகாது ஃபுல்லாக அந்த சாவு மேளம் சவுண்டு தான் இருக்கும் அப்போ அவர் சொல்லுவார் ஏஆர் ரகுமான்ட்ட வேணால் கொடுத்து அதை பிரித்து வாங்கிடலாம் இப்போ அந்த டெக்னாலஜியை இப்போ இந்த ஆப் பண்ணுதுங்கிற எஸ் அஃப்கோர்ஸ் இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நம்மளோட வாய்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்க முடியும் நெக்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாட்ஜிபிடி சாட்ஜிபிடி மூலயமா எந்த விதமான டவுட்ஸும் நம்ம கிளியர் பண்ணிக்க முடியும் எக்ஸ்க்ளூசிவாக கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வீடியோ க்ரியேட்டர்ஸ் ஐடி டீமில் இருக்க கோடிங் க்ரியேட் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் வந்து சாட்ஜிபிடி ஒரு செல்லம்னே சொல்லலாம் நம்ம வந்து ஒரு பிளாக் போடணுமா இல்லை நம்ம ஒரு வந்து எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி மாற்றணுமா இல்லை ஒரு டயலாக் ரைட்டிங் மாதிரி மாற்றணுமா என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் அது வேணுமோ அது க்ளீனாக நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் கிளியர் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து க்ளீனப் பிக்சர் க்ளீனப் பிக்சரில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இது எடிட்டர்ஸ்க்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க பட் அதில் தேவையில்லாத ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கவர் ஆகிடுச்சு இல்லை ஒரு நல்ல ஃபோட்டோவில் யாராவது உள்ளே வந்துட்டாங்க ஃபோட்டோ பம்மிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை க்ளீனாக கிளியர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு இடத்துல இல்லாத மாதிரி ஆக்கி கொடுத்துருது இந்த சாஃப்ட்வேரில் அதுவும் உனக்கு ரொம்ப தேவைப்படும் நீ தான் ஏன்னா ஒரு மாண்டேஜ் ஷாட் எடுக்கும்போது அங்கேயும் இங்கேயும் தவிட்டு கிடப்பேன் முதல்ல உன்னை தான் எரேஸ் பண்ணி எடுக்கணும் ஓ அப்போ ஏஐல இவ்வளோ இருக்கா இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது பார்ட் டூ வீடியோவில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்